வணக்கம், வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். 2022 புத்தாண்டு பலன்கள் வரிசையில் மேஷ ராசி. புத்தாண்டு வருகிறது. இந்த புத்தாண்டு மிக விசேஷமானது. வருஷ கிரகங்களில் ராகு கேது குரு பெயர்ச்சி நடக்க போகிற ஆண்டு. அதனால ஏனோதானு இருக்க முடியாது. நல்ல காலமாக இருந்தா முழுசா அறுவடை பண்ண தயாராக இருக்கணும். கொஞ்சம் மோசமாக இருந்தால் எங்கே, எதில், எப்போது விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தால் அடுத்து வரும் மாதங்களில் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கலாம். அதனால் கிரகங்களின் ஓட்டத்தை பார்ப்போம். மார்கழி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை ஆங்கில புத்தாண்டு வருகிறது. புத்தாண்டு தினத்தில் ராசிநாதன் செவ்வாய் விருச்சிக ராசியில் ஞானக்காரகன் கேதுவோடு இணைந்திருக்க 9ல் சூரியன், 10ல் புதன் சுக்கரன் சனி, 11ல் குரு, 2ல் ராகு என்ற நிலையில்தான் புத்தாண்டு வருகிறது. வருஷ பலன் சொல்லும் பொழுது மாத கிரகங்களுக்கு பெரிய மதிப்பு கொடுக்க வேண்டியதில்லை என்ற விதி இருந்தாலும் என்ன மாதிரியான சிக்னல் கிடைக்கிறது என்பது முக்கியம். அந்த வகையில் நம்பிக்கை அளிப்பதாகவே இருக்கிறது. நடந்ததை எல்லாம் மறந்து புதிய அத்தியாயத்தை எழுதலாம் என்கிற சாதக நிலை தெரிகிறது. சரி, முதலில் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வோம். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நோக்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் இறையரும் உங்களுக்கும் துணை இருக்கட்டும். இதுவரை எப்படியோ, இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் அர்த்தமுள்ளதாகவும் ஆனந்தம் நிறைந்ததாகவும் அனுகூலம் பெறுவதாகவும் அமைய நானும் என் பங்கிற்கு இறைவனை வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், இனிதாய் வாழ்க, இன்பமே சூழ்க. பொதுவாக மேஷ ராசிக்காரங்க எல்லாம் லட்சியவாதிகள், குறிக்கோள் உள்ளவங்க. இந்த வருஷத்தில் இது இந்த வயசுக்குள்ள அதுன்னு மனசுக்குள்ள திட்டம் போட்டு அதற்கான முன் முயற்சிகளை செய்யக்கூடியவர்கள், தனக்கான ரிசர்வேஷனை எப்பாடுபட்டாவது உறுதி செய்யக்கூடியவர்கள். இந்த புத்தாண்டிலும் வெற்றியோடு துவங்க நினைப்பதால் விதவிதமான எதிர்பார்ப்பு இருக்கிறது. கடந்த காலங்களில் நல்லதும் கெட்டதுமாக நிறைய அனுபவங்களை பார்த்தாச்சு. நன்மை தீமைகளை மட்டுமல்ல நல்லவர் கெட்டவர்களையும் அடையாளம் காண முடிந்தது. அப்படி இருந்தும் கூட வாழைப்பழம் கொண்டு போனவன் வாசலில் இருந்தான், வாயை கொண்டு போனவன் நடுவீட்டில் இருந்தான் என்கிற கதையாக உங்களை முந்தி சென்றவர்கள் இருக்கிறார்கள். நல்லவர் போல் நடித்து நயவஞ்சகம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். ஆதாயத்தை பெற்றுவிட்டு அலட்சியம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். கையில் பசையாக இருந்தபோது உறவு கொண்டாடியவர்கள் கஷ்டம் நஷ்டம் என்ற போது திசைக்கு ஒருவராய் ஓடி ஒளிந்து விட்டார்கள். இவர்களுக்கு மத்தியில் மீண்டும் வீறு கொண்டு எழுந்து நானும் மனுஷனா சங்கதியா இருக்கேன் என்று அடையாளப்படுத்திக் கொள்ள நினைக்கிறீங்க. வழிபடுமா கிரகங்கள்? அந்த சந்தேகம் வேண்டாம். கிரக பலம்தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது. கிரக பலம் என்பது அது எப்படி இருந்தாலும் சொந்த ஜாதகமும் சேர்த்து தான் வரும். தற்போதைய கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்பொழுது நல்லதும் இருந்திருக்கும், நன்மைகள் நடந்திருக்கும், நினைத்த மாதிரி காரியங்கள் முடிந்தும் இருக்கலாம், சில நெருங்கி வந்து விலகியும் போயிருக்கலாம். 2022 ஒரு மாற்றத்திற்கான ஆண்டாகவே இருக்கும். வருஷ கிரகங்களில் ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி முக்கியமானது. திருக்கணித ரீதியாக ஏப்ரல் மாதமே சனி பெயர்ச்சி என்கிறார்கள். நமக்கு வாக்கியம் அது 2023 தான். இந்த கணக்கை வைத்து பார்க்கும்போது நல்ல விதமாகவும் நம்பிக்கை அளிப்பதாகவும் புத்தாண்டு இருக்கும். நீங்களும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்துவிட்டால் உங்களை எந்த ஏமாற்ற சக்தியும் நெருங்க முடியாது. நீங்கள் அனுபவசாலி, அளவிற்கு அதிகமாக யாரையும் நம்பாதீங்க. உங்களால் முடிந்தால் எதையும் செய்ய பழகுங்க. அடுத்தவர்கள் ஆலோசனை சொல்லலாம், தப்பில்லை, அதை அப்படியே செயல்படுத்த வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை, செயல்படுத்தாதீங்க. உங்களுக்கு எது சரியெனப்படுகிறதோ அதை மட்டும் செய்யுங்க. இப்படி சொல்ல காரணம் இருக்கிறது, ராகு கேது பெயர்ச்சி மார்ச் மாதம் வரும். ராகு ராசிக்கு வருவார், கேது 7க்கு போவார். ஏப்ரல் மாதத்திலே குரு பெயர்ச்சியும் வருது. அவர் 12ஆம் இடத்திற்கு வந்து விடுவார். இத்தோடு சனியின் நிலையை அனுசரித்தே இதை சொல்றேன். லாபஸ்தான குருவோ விரயஸ்தான குருவோ குருவால் ஆதாயம் குறையாது, செய்தொழில் வருமானம் குறையாது, குடும்ப சந்தோஷம் குறையாது,
ஆரோக்கியம் சந்தோஷமான நிலை குறையாது, பொருளாதாரம் குறையாது, அது இயல்பான நிலையிலேயே இருக்கும். சுப செலவுகள் அதிகப்படும். வீட்டிற்காக, குடும்பத்திற்காக, உங்கள் சொந்த நலனுக்காக செலவு செய்வீங்க. ஒரு வைத்திய செலவு செய்தால் கூட வர இருந்த ஆபத்து நீங்குவதற்கான செலவாக இருக்கும். மாத கிரகங்கள் சுக்கிரன் செவ்வாய் புதன் சுழற்சியின் அடிப்படையில் இதுவரை இனம் புரியாமல் இருந்த மனக்குறைகள் நீங்கும். நீங்கள் வலிமை குன்றிய நேரம் பார்த்து வானலாவ வளர்ந்துவிட்ட எதிரிகளை இனம் கண்டு வாழ இருக்கலாம். ஊசி இடம் கொடுத்தால் தானே நூல் நுழைய போகிறது. நீங்கள் விழிப்போடு இருப்பதால் மீண்டும் சரித்திரம் படைக்கும் அளவிற்கு எழுந்து நிற்கத்தான் போறீங்க. கிரகம் மாறினால் மட்டும் போதாது, கால நேரமும் சரியா அமையணும். அதாங்க சொந்த ஜாதகம், அதில் நடக்கிற தசாபுத்தி. ராகுகேது பயிற்சிக்கு பிறகு சிறிய இடையூறுகள் தென்படும், சமயோஜிதமாக சமாளிப்பீங்க. நெருக்கடிகள் எட்டி பார்க்கலாம். வரவுகள் குறையாமல் இருப்பதால் அதிகம் பாதிக்காது. குடும்பத்திற்குள் சில கலக குரல்கள் கேட்கலாம், குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையில். இதோ நான் சுட்டி காட்டுகிறேன், பிரச்சனைக்கு காரணம் கணவனோ மனைவியோ அல்ல, ராகுவும் கேதுவும் காரணம். தெரியுது, அவங்க தான் மைண்ட் வாஷ் பண்ணுறாங்க, ஏட்டிக்கு போட்டியாக பேச வைக்கிறாங்க. தெரிஞ்சு பச்சில்ல விட்டு கொடுத்து போங்க. நீரடித்து நீர் விலகாது. தனியால் வருமானம் குறையாது, ஆனால் அதிகமாக உழைக்க வேண்டி வரலாம். சனியால் அலைச்சல் சிரித்தல் இருந்தாலும் அதன் பின்னே ஆதாயம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரும்பியது கிடைக்கும், நீங்களாக ப்ரெஷர் பண்ண வேண்டாம். இடமாறுதல், பதவி உயர்வுக்காக யாரிடமும் பணம் கொடுக்காதீங்க. சனி இருக்கார் இல்லையா, அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. நேர்மையாக இருந்தால் உங்களுக்கு வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில் வரும். நீங்களாக குறுக்கு வழியில் முயற்சி செய்தால் அதற்கும் ஆபத்து, பணம் போயிடும், ஜாக்கிரதை. புத்தாண்டு பலன் சொல்லும்போது எதிர்பார்ப்புகளை ஏமாற்றுகிற மாதிரி சொல்லக்கூடாது என்கிற மன ஓட்டம் இருந்தாலும் நான் சொல்வது எச்சரிக்கை செய்திதானே என்று ஒரு ஆறுதல். திருமண முயற்சி கை கொடுக்கும். சொந்த வீடு வாகன சேர்க்கை சிலருக்கு அமையும். தசாபலம் இருந்தால் ஆதாயம் அதிகரித்து செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். குழந்தை பாக்கிய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நீதிக்கும் நேர்மைக்கும் பங்கம் வராமல் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாமல் இருந்தால் நியாயம் ஜெயிக்கும். சனி பகவான் உங்களை கடைசி வரை காப்பாற்றுவார். குரு பகவான் குறைவில்லாத பலன்களை தருவார். ராகுகேது சைலண்ட் மூட்லேயே இருப்பார்கள். நான் சொல்வது புரியும் நினைக்கிறேன். இந்த வருடத்தின் மாஸ்டர் கீ சனி என்பதை மறக்க வேண்டாம். இஷ்ட தெய்வ வழிபாடுகளை செய்து வாருங்கள், கஷ்டங்கள் விலகும் என்று சொல்லி வேண்டும். ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.